நம்மளுக்கு மியூசிக்கல் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு மியூசிக்கல் டிக்டாக் பேர் எதுவா இருக்கட்டும், பட் யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ண சாங்க்கு, யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ண ஒரு காமெடிக்கு நாம அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி ஒரு டப் மாஸ் ஏதோ ஒன்று சம்திங் பண்றோம். பட் அதனால இன்னைக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா, வீடியோக்கு போயிடலாம். மியூசிக்கலி இது ஃபஸ்ட்டு எந்த நாடு உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா நாடு தான் உருவாக்குது. யார் இதை உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஜூங்கிறவர் தான் இதை உருவாக்குறாரு. இவர் ஒரு சிவில் இன்ஜினியர், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மியூசிக்லிங்கிற ஒரு ஆப் உருவாக்குறாரு. கிட்டத்தட்ட 2014 இது வந்து உருவாக்குறாரு. ஒரு 4.5 வருஷம் ஆச்சு இது வரைக்கும். இந்த 4.5 வருஷத்தில் மியூசிக்கலிங்கிற ஒரு ஆப் எவ்வளோ சம்பாரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? 7000 கோடிக்கு மேலே இது சம்பாரிச்சிருக்குது. என்னடா ஒரு சாதாரண ஆப்பு ஒரு 7000 கோடிக்கு மேலே சம்பாரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? பட் இதுதான் ஒரு உண்மை. இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு மியூசிக்கலி பண்ணுறோம். பட் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதிக லைக்ஸு, அதிக ஒரு ஃபேமஸாக இருக்கோசரம் நம்ம அன்டீசெண்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு மியூசிக்கலி பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு நிறைய ப்ராப்ளம் வருங்கிறத சிலர் இதை உணரதில்லை. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குது. பூங்கா வெங்கடேஷுங்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து அவனுக்கு பிடிச்சமான ஒரு பொண்ணுங்களை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த பூங்கா வெங்கடேஷன் கீழே ஒரு புரோக்கராட்ட வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலிமா அந்த ஒரு பொண்ணுகளெல்லாம் கூப்பிட்டு போய் உங்களுக்கு ஒரு ஒரு சினிமாவில் ஒரு வாய்ப்பை வாங்கி தர அப்படின்னு ஒரு கூட்டிகிட்டு போய் அவங்க வாழ்க்கையே சீரழிச்சிட்டான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கிறுக்குத்தனமாக ஒரு கேவலமாக அந்த வீடியோ போட்டு அதனால் எங்கள் வாழ்க்கையே சீரழிஞ்சிருச்சு. ஸோ டீசெண்டாக அளவாக பண்ணலாம். இன்னும் பழமொழி சொல்லுவாங்களே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம்னு வந்துச்சு. ஸோ அது மாதிரி நம்ம கம்மியாக செய்யணும். இதெல்லாம் சொல்கிறது என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டீங்கன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. பட் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.